ஏழையின் சிரிப்பில் இறைவன் வாழ்கிறான். ஆமாங்க, அது உண்மைதான். அதை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு கிராமத்துக்கு போகலாம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு சூப்பரான வீடு. அப்ப அந்த வீட்டை உள்ள பெரியவர் வந்து ஒரு இறைவன் நம்பிக்கை உள்ளவர். அப்ப எப்ப பார்த்தாலும் அவரு எதுவும் தொடங்கினாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணாம பண்ண மாட்டார். அப்ப ஒரு நாள் தூங்க இல்ல, அவருக்கு எப்பயும் இல்லாம வழக்கத்து மாற ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா பூக்கள் ஃபுல்லும், எங்க பார்த்தாலும் மரங்கள், அப்படியே அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஒரு ஒலி வந்தது, சத்தம் வந்தது. யான்னு பார்த்தா கடவுள் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னார். வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் பண்ற அப்டேட் வரும். ஓகே, சூப்பர். இப்போ கதைக்குள்ள போகலாம். இப்போ அந்த ஒலி இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எப்பயும் எனக்காக பிரார்த்தனை பண்ற, அதனால உன் வீட்டுக்கு நான் நேரடியா வர்றேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. மதியம் நான் சாப்பிட வருவேன், ஆனா இந்த விஷயம் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. விருந்து ஏற்பாடு பண்ணு, யாரு கேட்டாலும் சொந்தக்காரங்க யாரோ வராங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும், நான் கண்டிப்பா வருவேன். அந்த பெரியவர் ரொம்ப குஷியில வந்து பயங்கரமா ஏற்பாடு பண்ணாரு. சாப்பாடு வெஜ் என்ன, நான்வெஜ் என்ன, கேக் என்ன, எல்லாமே கடையில எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ கேக்கு, டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி மொத்தமா வீட்டை வச்சு சேர்த்துட்டாரு. நம்ம எப்படியாவது கடவுள்கிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். நம்ம தேவையான என்ன தேவையோ நம்ம தேவையை கேட்டு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சூப்பரா வீட்டெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா வந்து வெயிட் பண்ணிட்டு, காலையில இருந்து ஒரு வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு. எப்பதான் டைம் ஆகும், மதியம் வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. டைம் ஆகிட்டே இருந்துச்சு, ஆனா யாரும் வரல. அந்த டைம்ல பார்த்து ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஓகே, கடவுள் தான் வந்துட்டார் போல அப்படின்னு பார்த்தா வெளியே ஒரு பிச்சைக்காரன் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாரு சாப்பாடு. அப்ப இவருக்கு கோவம் வந்துருச்சு. கடவுள் வர நேரத்துல பார்த்து நீ என்னப்பா வர, நீ போப்பா அப்படி சொல்லிட்டாரு. அந்த பிச்சைக்காரர் வந்து ரொம்ப வயசானவராகவும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்குள்ளவும் இருந்தோன்னே அவருக்கு பார்த்தோன்னே சைக்கிள் அதோட அனுப்பி விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் யாரும் வரல. அப்ப பார்த்து லேட் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆனதோட நைட் ஆயிடுச்சு. இப்ப தூங்க போயிட்டாரு. தூங்குனா திருப்பி அன்னைக்கும் அதே மாதிரி கனவு வர ஆரம்பிச்சது. திருப்பி என்ன சொல்லுதுன்னு, நான் வந்தேன் அப்படி சொல்றாங்க. எப்ப வந்தீங்க, பசியோட சாப்பாடு ஒன்னு கேட்டு வந்தா என்னை அடிச்சு விரட்டிட்டியே அப்படி சொன்னோன்னே வீட்டு வாசல்ல வந்து கேட்டு சாப்பாடு கேட்ட பிச்சைக்காரன் நான் தான் ஆனா எனக்கு நீ சாப்பாடு தரல. அதோட அந்த பெரியவர் திருப்பி ஒரு சான்ஸ் கேட்டாராம், இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சாப்பாடு அப்படி சொன்னோன்னே அடுத்த நாள் அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம். அன்னைக்கும் வந்து யாருமே வரலையா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு நாய் வந்து நின்றுட்டு குலைச்சிட்டே இருந்துச்சா, பக்கத்துல கேட்டுட்டே இருந்துச்சா. அந்த பெரியவரை சுத்தி வந்தோடனே அவரு கொஞ்சம் கடுப்பாயி வெளியே அடிச்சு பத்தி விட்டாரா அந்த நாயை. அன்னைக்கு நைட்டும் கடவுள் வந்து சொன்னாரா, நான் அன்னைக்கு சாப்பிட வந்தேன், என்னை அடிச்சு விரட்டிட்டேன், நாயை வந்து நான் தான் அனுப்புனேன், ஆனால் நீ அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு விரட்டிட்டேன். அதோட அந்த பெரியவர் வந்து மனசு வந்து வேதனையாக இருந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாராம். மனுஷங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. ஆனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்க, நினைச்சு பாருங்க. சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுறவங்க, குப்பை தொட்டியில எடுத்து சாப்பிட்றவங்கல இருந்து ரோட்ல இருந்து கையேந்திரவங்களும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க கொஞ்சமாவது கவலைப்பட்டு அவங்களுக்காக உதவி பண்ணுங்க. நமக்கு தான் மனிதாபிமானமே இல்லையே. ஒருவேளை சாப்பாடை திருடி தின்னாருன்னு இந்நாள் அடிச்சே கொன்ன மக்கள் தான் நாம. எப்படி நம்மளால மறக்க முடியுமா? நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து ரொம்ப பயனுள்ளதா மாத்துங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி சந்தோஷப்படுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் மீட் பண்ணுறேன். பை பை.